Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான ஜெல்லி மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் ரெண்டு இன்கிரிடியன்ட் வெச்சி. இத செய்யறது ரொம்ப ஈஸி. அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சக்கரைப்பாகு ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடான பிறகு ஹாஃப் கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சர்க்கரை கரையிற வரைக்கும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இதுலேருந்து ஒரு ட்ராப் அதில் சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அப்படியே பால் மாதிரி வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி. ஸோ இந்த பதம் வந்த உடனே நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் இன்னொரு சைடில் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் கார்ன் ஆட்டா எடுத்துக்கிறேன். ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை இந்த சர்க்கரை பாக்கோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நான் லோ ஃப்ளேமில் வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த பேனில் ஒட்டாமல் வரணும். ஸோ அது வரைக்கும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்கிறேன். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யும் போது இந்த பேன்லேயே ஒட்டிக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நான் இங்கே ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட் கலரை சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், பேனில் வந்து ஒட்டாமல் வந்துக்கிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பதம் வந்த உடனே நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஒரு பவுல் எடுத்து அதில் ஃபர்ஸ்ட் நெய் எல்லாமே வந்து தடவிட்டு ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நான் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள், நெய் நல்லா தடவிட்டேன். இப்போ நான் இந்த பேஸ்ட்டை வந்து அந்த பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், வீடியோவில் ஒட்டாமல் அழகாக வருது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் இப்போ இதை வந்து 2 ஹவர்ஸ்க்கு வந்து அப்படியே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுறேன். ஸோ இப்போ 2 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து பிளேட்டில் நெய்யை தடவி ஸோ அந்த பவுல்லேருந்து இந்த பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் சின்ன சின்ன பீசஸாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்ஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து சுகரை வந்து நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த பவுடரை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ஜெல்லி மிட்டாய் ரெடி. ஸோ ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு நான் வந்து ஈஸியாக வந்து சின்ன சின்ன பீசஸாக நான் வந்து செப்பரேட் பண்ணிடுறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.